வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், 160 தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். நான் எங்கள் அப்பாவால் பொருளாதார அடிப்படையில் அவர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஒரு டீம்டு காலேஜில் வந்து 25 லட்சம் ரூபா கட்டி என்னை சேர்த்து விட்டார். இப்போ இங்கே முரண்கேடாக என்ன இருக்குன்னா, லைக் காசு இருக்கிறவன் டாக்டர் ஆக முடியுமா? இப்போ காசு இருக்கிறவன் டாக்டர் ஆகிட்டா அவன் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான், காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே தவிர மக்களுக்கு பணி செய்கிறதுல இருக்க மாட்டான். இப்போ நீட்டு தான் உண்மையான தேர்வு, டாக்டர் ஒழுங்காக உருவாக்குற தேர்வுனா. அப்போ இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த டாக்டர்ஸ்லாம் என்ன டுபாகூர்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாளாக என்ன நீட் இருந்துச்சா? லைக் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோடய கூட இருந்த ஜெகதீஷ், அவனால் 25 லட்சம் ரூபா கட்ட முடியல. இன்ஃபேக்ட் என்னோட அவன் நல்லா படிக்கிற பையன், என்னோட ரெண்டு அட்டம்லேயும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால், அவனால் சேர முடியலன்னா இங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குன்றது நான் சொல்கிறேன். அவன் 400 மார்க் இந்த அட்டம்ப்டில் அவனால் சேர முடியலன்னா அதுக்கு காரணம் எனக்கு புரியல. இந்த தேர்வை வச்சு என்ன தான் சாதிக்க போகிறீங்க? இன்னும் எத்தனை பசங்களை சாவடிக்க போகிறாருன்னு தெரியல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ஆள்றவங்க. லைக் எங்கெங்கேயோ பார்க்குறோம் நியூஸில், அதெல்லாம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இல்லை. எங்கள் கூட இருந்த ஜெகதீஷ் அவன் போகும்போது எங்களுக்கு அவர் வந்து ஆனால் நீட் அவர் படித்தது வந்து உண்மையான ஒரு டாக்டர் ஆனோ டாக்டர் ஆனோ மக்கள் பணிக்கு செய்யணும்னு தான் இருந்தார். 2 வருஷம் ட்ரை பண்ணார். 3வது வருஷம் என்னன்னா, அப்பா காண்டியாவது நான் ஒரு டாக்டர் ஆயிடணும்டா, அப்பா காண்டியாவது இதாகணும்னு அவருக்கு. இன்ஃபேக்ட் அப்ராட்ல இருக்க காலேஜஸ்ல இது இன்வைட் வந்துச்சு. அவர் ஒரே காரணம் அவங்க அப்பாவோட கீழே சேர்ந்து தமிழ்நாட்டில் படிக்கணும். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் செய்யும் போது என்ன சொன்னார்னா, மச்சான் உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதரா, கனவுடா நீ படிச்சுட்டு இருக்கிறதே, படித்து முடிச்சுட்டு மக்கள் பணியில் இருடான்னு சொல்கிறாரு அவர். அந்த மனநிலை உள்ள மாணவன் அவன். அவன் எப்படி சொல்கிறது, எங்கெங்கேயோ பார்க்குறோம் கூட இருக்கிறவன் ஜெகதீஷே அப்படி ஆகும் போது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த நீட்டை வச்சு என்னத்தை தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்றது புரியலை. பேர் ஃபயாஸ்தீன். நான் இங்கே ஒரு பாலாஜி மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். டீம்டு காலேஜ் தான், காசு கட்டி தான் படித்தோம். நான் நீட்டு ஜஸ்ட் குவாலிஃபை தான். நான் சொல்கிறதுல எனக்கு எதுவும் அசிங்கமும் இல்லை. எங்கள் அப்பாவால் காசு கட்ட முடிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். இப்போ எப்படி சொல்கிறது, என்னோட நல்லா படிக்கக்கூடியவன் நான் சொல்கிறேன்ல, அவனால் சேர முடியல. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் நானே சொல்கிறேன், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் நீட். இந்த MBBS சீட் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு நான் ஐ டோன்ட் டிசர்வ் இட். நான் தான் டாக்டர் ஆனால் இப்போ நான் எனக்கு ஜெகதீஷ் மூலியமாகவும் மற்றவங்க மூலியமாக பப்ளிக்கில் சர்வ் டொமைனில் சர்வ் பண்ணணும்னு தோணுது. நான் காசு இங்கே வந்து கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அந்த கடையில் காசு போட்டதுனால காசு பார்க்கலானா, காசு பார்க்கணுன்றதுக்காண்டி காசு போடுறானானே இங்கே புரிய மாட்டேங்குது. இல்லை இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் CBSE ஸ்கூலு சைத்தன்யான்ற கூட ஒரு அது ஒரு கார்பரேட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா வி கான்ட் ஈவன் இமேஜின் ஹவு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் திஸ். இது எப்படி இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீட் டாப்பராக வந்திருக்காரு, 2-7 20 எடுத்திருக்காரு. அவர் வேலம்மாவில் படிச்சிருக்காரு. அவர் என்ன அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த 15 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கெட்டி வந்திருக்காரு. 5 லட்சம் ரூபா 11th 12th கெட்டி வந்திருக்காரு. இதோட ஒரு அவலை கேடு ஒன்றுமே இல்லைங்கிறேண்ணா. இப்போ ஒன்றுமே இல்லை. கா இப்போ நான் காசு கட்டினேன், நான் டாக்டர் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே NMCO மோடி கவர்மெண்ட்டோ அவங்க வந்து நீட்டுன்னு சொல்கிறீங்களே, இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்கள் உசுருக்கு ஒன்று ஆகும்போது தான் தெரியும் நீங்கள் நீட் எக்ஸாம் இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு. 25 லட்சம் ரூபாங்க வருஷத்துக்கு ஃபீஸு, 1.5 கோடி ரூபா போட்டுட்டு அவனுக்கு எங்கே மக்களை பார்த்து பணி செய்யணுன்ற அவனுக்கு தாட் ப்ராசஸே இருக்காது. காசை போட்ட காசை எடுக்கணும்னு தான் இருக்குமே. ஃபியூச்சர் ஹெல்த் கேர் சிஸ்டம் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீட் தேர்வு 7 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய அப்பா அம்மா படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து பார்த்து, தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி இன்னமும் நிறையா மாணவர்கள் அந்த சாவினுடைய விளிம்புல போய் நின்றுகிட்டு இருக்காங்க. செத்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அனிதாவில் இருந்து லாஸ்ட் ஜெகதீஸ்வரன் அவருடைய அப்பா செல்வசேகர் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த சாவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இன்னும் எத்துணை மாணவர்கள் இருக்காங்களோ தெரில. ஒவ்வொரு குடும்பத்தினருமே தன்னுடைய குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் RNRavi என்ன சொல்கிறாரு, CBSE பள்ளியில் படிங்க, CBSE பள்ளியில் பெஸ்ட்டு கோச்சிங் கொடுக்குறாங்க, அந்த கோச்சிங் மூலியமாக ஈஸியாக நீங்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும்ல அப்படின்னு அந்த பேரண்ட் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் CBSE பள்ளிகள் இருக்குது,
அப்போ அரசு பள்ளிகள் எதுக்காக வச்சுருக்காங்க? அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் எதற்காக வச்சுருக்காங்க? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எதற்காக வச்சுருக்காங்க? அப்போது இங்கே படிக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா, அவன் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தா மட்டும்தான் நீட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறத ஆளுநரே ஒத்துக்கிறார்ல. அப்போது ஆளுநர் அப்படி பேசுகிறது சரியான ஒரு விஷயமா? தமிழக அரசு வந்து ஒரு மசோதா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதை விட்டுட்டு ஒரு பேரண்ட் கேள்வி கேட்கும்போது அந்த பேரண்டுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி, அதுவும் அவர் தெளிவாக சொல்கிறார், ஐயா நான் தோத்துட்டு வந்து கேட்கல, நான் ஜெயிச்சுட்டு வந்து கேட்குறேன், என் பிள்ளைய ஜெயிக்க வச்சுட்டு வந்து கேட்குறேன், ஆனால் இந்த ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் நாங்கள் ஜெயிச்சதுனால எங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஜெயிக்க முடியாமல் வெளியில் வந்து தகுதியுடைய மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோரும் தன்னுடைய குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத நீட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் போது ஐ நெவர் எவர் சைன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார் ஆளுநர். ஜெகதீஸ்வரனுடைய மரணம், அவங்க அப்பா செல்வசேகருடைய மரணம், கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் பிரசாத்சிக்னேச்சருடைய கோரிக்கை. காரணம் என்ன அப்படிங்கிறது பேசுவோம். யார் மேலே கொலை வழக்கு செய்யணும்? தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏற்றுக்க முடியாது. ஒரு குற்றம் வந்து நடைபெறுது அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய ரூல் படி குற்றம் செய்கிறதுக்கு யார் துணையாக இருந்தாங்களோ அவங்க தான் எஃப்ஐஆரில் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. அந்த வகையில் இந்த ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மாணவர் ரெண்டு முறை நீட் தேர்வு எழுதி முத தடவை ஜெயிச்சிருக்காரு, ரெண்டாவது தடவை கம்மியாக மார்க் வாங்கியிருக்கார். 2020 அந்த பையன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி 2023 இருக்கோம் நம்ம. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர் தன்னுடைய கல்லூரி கனவுகளை எப்படி சுமந்துக்கிட்டு இருப்பார்? உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்கலாம், நீங்களே ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், இல்லை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், இல்லை கல்லூரியை கடந்து இன்றைக்கி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பேரண்டாக இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு பையன் கல்லூரிக்கான கனவு எப்படி கனவு கண்டிருப்பான்? இப்போது அந்த ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற பையன்கிட்ட கூட படித்த பசங்க எல்லாருமே இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர்ந்து செகண்ட் இயரில் முடிச்சிட்டாங்க. ஆனால் குரோம்பேட்டில் இது வரைக்கும் இன்றைக்கி அந்த பையன் நம்மக்கிட்ட இல்லை, உயிரோடு இல்லை, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். ஆனால் அந்த கடந்த 2-3 காலம் அவர் நீட்டுக்காக வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கார், தினந்தோறும் படிக்கிறார் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக. ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துட்டார். டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவு வந்து பெருசு தான், ஆனால் அதுக்கு தகுதியுடைய மாணவர்களாக தன்னை நினச்சிக்கிட்டதுனால தானே அவங்க நீட் எக்ஸாமை எழுதுகிறாங்க. அப்போ அவன் தகுதியுடைய நபர் தானே. முதல்ல தன்னை பெரியாளாக நினச்சா மட்டும்தானே அவன் பெரியாளாக முடியும். அப்போது அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை என்னால் எழுதி பாஸ் ஆக முடியும், அதுக்குண்டான தகுதி இருக்குது, ஐ எம் எ டாக்டர் அப்படிங்கிறத அவன் முன்னாடியே முடிவு பண்ணி தான் அந்த எக்ஸாமையே அவன் எழுதுகிறான். அப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு முடித்து காலேஜ் போய் அந்த கல்லூரி வாசலில் முடிச்சுட்டு கல்லூரியில் எவ்வளவோ அனுபவங்கள் கிடைக்கும், புதிது புதிதாக சிந்தனைகள் மாறுபடும். அந்த சிந்தனைகளை பூரா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இவன் மட்டும் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக. 1 இல்லை, 2 இல்லை, 3 நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா சிங்கிள் பேரண்ட்டு, செல்வசேகருங்கிற ஒருத்தர், அவரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அப்போது சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது இவ்வளோ டஃப்பான ஒரு வேலை. அதுவும் அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃபர். கடந்த மாதம்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஆசைப்பட்ட பையன் தேர்வில் தோல்வி அடைஞ்சால் கூட அவனுடைய ஆசை வந்து டாக்டர், அவரால் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க முடியாது. நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் அவனுக்கு 1.5 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய்க்கு டீம்டு யூனிவர்சிட்டியிலையும் சரி, நிறையா தனியார் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு செலவாகும், முடிக்கும் போது 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். டொனேஷனே அவ்வளோ தூரம் கேட்டு தான் வாங்குகிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே வாங்கக்கூடிய அந்த டொனேஷன் அமௌண்ட்டே ஜாஸ்தி. குறிப்பாக அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியெலாம் வந்து அதிகமான அளவில் டொனேஷன் வாங்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய பையன் வந்து நிறைய இடங்களில் கல்லூரிகளை ட்ரை பண்ணும்போது 1.5 கோடி ரூபாய் செலவாகும், தன்னோட குழந்தைக்காக அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு முடியல அப்படிங்கிறதுனாலையும், அவனுடைய கனமும் இன்னும் ஈடேறலை அப்படிங்கிறதுனாலையும்
மூன்றாவது முறையாகவும் எக்ஸாமில் பஞ்சாயத்து ஆனதுனால அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்காக சேர்த்து வச்ச காசில் அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறார். அந்த காரில் அப்பாவும் மகனும் போயிட்டு வராங்க. இதுதான் வந்து அவங்களுடைய கடைசி சந்தோஷம் அப்படிங்கிறது இது மட்டும்தான். இதோடு முடிஞ்சு போச்சு அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை. முந்த நாள் அந்த பையன் ஜெகதீஸ்வரன் நீட் எக்ஸாமில் தோல்வியடைந்த விரக்தியில் தொடர்ந்து இருந்ததுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பா பேட்டியில் சொல்லும்போது இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தேவையில்லை, என் பையன் தகுதியுடைய பையன், ஆனால் அவனை தகுதியுடையவனா இந்த அரசு அங்கீகரிக்கணும்னா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு செய்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் தன்னுடைய மகன் இல்லாத வீட்டில் அவர்களையும் இருக்க முடியாமல் அவரும் தற்கொலை பண்ணிக்கிறார். இதை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னங்க இது, எங்கேயோ அனிதா இறந்து போகும்போது எங்களுக்கு அதோடய வழி என்ன வேதனை என்னன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு அந்த வழி என்ன வேதனை என்னன்னு என்னுடைய நண்பன் என் கூட இல்லாதப்போ எங்களால் புரிஞ்சுக்க முடியும். பாசமான அப்பாங்க செல்வசேகர் எங்களோட அங்கிள், அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நீட்டு தான். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா ஆளுநர் தான் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MKStalin அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MKStalin அவர்களுடைய அறிக்கையில் வந்து புரிஞ்சுக்க முடிகிறது என்ன அப்படின்னா, அடுத்து ஆட்சி மாற்றம் வரும், அப்போ காட்சிகள் மாறும், அப்போ எளிமையாக நீட் அப்படிங்கிறது துரத்தி எடுக்கப்படும். எப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீட்டுக்காக நீங்கள் நடத்திய போராட்டங்கள்லாம் வரவேற்கத்தக்கது, ஆனால் அதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது? எந்த மாற்றங்களும் நிகழவையே. திமுக அரசை குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய எதிரி அப்படிங்கிறது ஆளுநர் தானா? ஆளுநரை பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் எத்தனை, அதில் எத்தனை தடவை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க? ஆளுநர் தான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்னால் வந்து சைன் போட முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இவ்வளவு மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஆளுநருடைய அந்த சைன் போடாமல் இருந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தானே. மாணவர்களை சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்க சொல்லி வற்புறுத்துறாரு. அப்போ அரசு பள்ளிகள் எதற்கு? அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் எதற்கு? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எதற்கு? இதுக்கெல்லாம் ஆளுநர் பதில் சொல்வாரா? தன்னுடைய ஒரு சைனை என்னுடைய காசில், என்னுடைய வரிப்பணத்தில், என்னுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் சோறு சாப்பிட்டுட்டு தன்னுடைய கோட்டை போட்டுக்கிட்டு அவர் போடக்கூடிய உள்ளாடை முதற்கொண்டு இங்கே தமிழன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் அவர் போடக்கூடிய உள்ளாடையை அவர் வந்து அதன் மூலியமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதன் மூலியமாக தான் அவருக்கான வருவாயும் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க குடும்பமே அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்குற காசில். அப்போது இந்த தமிழனுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய ஆளுநர் RNRavi-யை, ஜெகதீஸ்வரனுடைய மரணம், செல்வசேகர் அவர்களுடைய மரணம், அனிதாவினுடைய மரணம், இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆளுநர் மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது? MKStalin அவர்கள் தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக போர் தொடுக்க சொல்லலை. அதிகாரத்தின் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆளுநர்னு அந்த பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்காக ஒரு மசோதா நிறைவேற்றணும் முயற்சி பண்ணும்போது அதை தடுக்கக்கூடிய பாசிச சக்திக்கு எதிராக, மக்கள் விரோத சக்திக்கு எதிராக ஒரு தீவிரவாதமான ஒரு கொள்கையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் RNRavi-க்கு எதிராக ஒரு தற்கொலை அப்படிங்கிற வார்த்தைக்கு தூண்டுதலாக ஆளுநருடைய பேச்சு இருந்ததுனால அவர் மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது? ஆளுநர் வாழ்க்கையிலிருந்து ஆளுநரை ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது? அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ரூம் மட்டும் போது எதற்காக ஆளுநர் மாளிகை இவ்வளவு பெரிய பறந்துபட்ட ஏரியா? இந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தமிழக அரசு மௌனியாகவும் மௌன விரதம் இருப்பதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து வாய்ச்சொல் வீரர்களாக மட்டுமே தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஆளுநர் மேலே உச்சபட்ச தண்டனையை அவருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னு, சட்ட ரீதியாக அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னு. நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டில் இருந்து அதற்கு விலக்கு பெறுவதற்கு தமிழக அரசு எடுத்த முயற்சிகள்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் மேலும் வலுவாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான். 2024 எலெக்ஷனுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அக்கறையை நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மரணமடைந்த ஜெகதீஸ்வரனுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, அனிதாவினுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இன்னமும் சாவினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை சாக விடாமல் தடுக்கிறதும் இந்த தமிழக அரசினுடைய கடமை தான். அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இந்த பேச்சை நான் பார்க்குறேன். தொடர்ந்து கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் மட்டுமல்ல, அதை பார்த்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கக்கூடிய நீட் தேர்வு எழுதி தேர்வடைந்தும் இன்னமும் கல்லூரியில் சேருவதற்கு பணம் இல்லாமல்
மெடிக்கல் சீட்டு கிடைச்சும் அந்த கல்லூரிகளில் போய் சேர்றதுக்கு காசு இல்லாமல், கவர்மெண்ட் சீட்டில் கிடைக்காம ப்ரைவேட் சீட்டில் கிடச்சி 15 லட்சம் ரூபாயிலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண முடியாமல் தன்னுடைய பையனை வீட்டில் வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு படிடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கக்கூடிய பேரண்டருடைய மனநிலையை தயவுசெய்து இந்த அரசு புரிஞ்சுக்கணும். இங்கே ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக தான் இருக்கணும், மிடில் கிளாஸ் தொடர்ந்து மிடில் கிளாஸாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றப்படணும். இன்றைக்கி 15 லட்சம் ரூபாயிலேருந்து 20 லட்சம் ரூபா கட்டி தான் ஒருத்தன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ்லேயோ ஏழை மாணவனோ முயற்சி பண்ணி அவன் இன்றைக்கி கடன் வாங்கி ஒரு இடத்துல வந்து சீட்டில் வாங்கிடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழித்து அவன் வெளியில் வரும்போது அவன் கடனை அடைக்கிறதுக்கு அதீதமான அளவில் ரூபாயை தான் மக்கள்கிட்டருந்து வாங்குவான். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த மாணவர்களையும் அவருடைய பெற்றோரையும் தவறான ஒரு வழிக்கும் அதீதமான லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் தானே அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குது. லஞ்சம் வாங்கிட்டு தான் நமக்கு சீட்டு கொடுத்தான் அப்படின்னா அப்போ லஞ்சம் வாங்கிட்டு தானே அவன் வந்து அடுத்த கட்ட வேலையை செய்வான். அப்போது இங்கே ஆரம்பமே அக்கிரமமாவில் இருக்குது. இதைத்தான் தொடர்ந்து கல்வியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீட் அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய படுபாதகமான ஒரு செயல் அப்படின்னு. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே இங்கே 70 ஆண்டு கால மருத்துவ கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு தாய்மொழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தெளிந்த நீரோடையாக அந்த கல்லூரியில் போய் சேர்றாங்க, ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க, அதற்கு பிறகு ஆராய்ச்சியிலையும் ஈடுபடுறாங்க, சிறந்த மருத்துவ மாணவராக உருவாகிறாங்க. இன்றைக்கி இந்தியா முழுவதும் வட மாநிலங்களில் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அதற்கான கல்வி கட்டணங்களை சரியாக நம்மளால் வரையறுக்க முடியாது, புதிதாக பில்டிங் ஸ்ட்ரக்சரையும் ப்ரொசீஜரையும் உருவாக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாடை நோக்கி இந்த மாணவர்களை வட இந்திய மாணவர்களை எப்படி தள்ளி விடுறது அப்படின்னு யோசித்த மத்திய அரசு ஓப்பன் பிளாட்ஃபார்மை உருவாக்கி நீட் அப்படிங்கிற எக்ஸாம் மூலமா எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவினுடைய அசிங்கம், இந்திய ஆட்சியாளர்களுக்கான அசிங்கம். தன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்னொருத்தனுடைய நிலத்தில் பூந்து அவனுடைய பயிர்களை திருடக்கூடிய நோக்கம். இதில் எவ்வளவு காலம் நீங்கள் திருடுவீங்க? நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் உக்காந்து நாங்கள் மறுபடி பயிர் செய்யக்கூடிய சூழலை நாங்கள் விதைக்கணும், நாங்கள் போய் அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த இடத்த அறுவடைக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக நாங்கள் வருவோம் அப்படின்னு மத்திய அரசும் வட இந்திய மாணவர்களும் அதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் சொல்லிட்டு நீட் மூலமா உள்ளே வந்து உக்காந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே போவாங்க? வறண்ட பாலைவனத்தில் போயிட்டு நீ போய் பயிர் செய்யன்னு எங்களை அனுப்புகிற மாதிரியில் இருக்குது. மத்திய பிரதேசத்துலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் போய் படின்னு சொல்லும்போது அங்கே எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லாத இடத்துல நான் போய் எதுக்குடா படிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மாணவர்கள் கேட்டுக்கிட்டுல இருக்காங்க. இதற்கு மத்திய அரசு பதில் சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து தமிழக அரசும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, மாணவர்களும் சரி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் நாம் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும், ஆளுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஜெகதீஸ்வரனுடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக அமைந்த ஆளுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழக அரசு. இது பிரசாத்சிக்னேச்சருடைய கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.